நீலகிரி மாவட்டத்தில் மழை பொழிவு என்பது வருடம்தோறும் காலநிலைக்கு ஏற்ப தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, மேலும் புயல் ஏற்படும் காலங்களிலும் மழையின் அளவு அதிகமாக பொழிந்து வருவது வழக்கம். தற்பொழுது நீலகிரி மாவட்டத்திற்கு வடகிழக்கு பருவமழை காலம் நெருங்கிவிட்டதால் அதிக அளவில் மழை பொழிவு இருக்கும் எனவும், அதனை எதிர்கொள்வதில் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் அதிக அளவில் பங்கு கொள்கின்றனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள வாகனங்கள், பாதுகாப்பு உபகரணங்கள், தேவையான பொருட்கள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதா என்று உதவி ஆட்சியர் மோனிகா ராணா அவர்கள் உதகை தீயணைப்பு நிலையத்தில் நேரில் பார்வையிட்டார். மேலும் பாதுகாப்புகள் குறித்த ஒத்திகை நிகழ்வை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சி குறித்து நிலை அலுவலர் விளக்குகையில், பேரிடர் காலங்களுக்கு ஏற்ப அனைத்து நிலைகளிலும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாகவும், எதிர்வரும் தீபாவளியை பொதுமக்கள் பாதுகாப்புடன் கொண்டாடிட நாளை முதல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நிலைய அலுவலர் பிரேமானந்தன், உதவி மாவட்ட அலுவலர் ஏ கே நாகராஜன் மற்றும் தீயணைப்பு மீட்புக் குழுவின் பணியாளர்கள், அலுவலர்கள் உடனிருந்தனர். நீலகிரி மாவட்ட உதவி மாவட்ட அலுவலர், நீலகிரி மாவட்டத்திற்கு வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிலையத்தில் உள்ள தளவாடங்கள் மற்றும் ஊர்திகள் அனைத்தும் இன்று சரியாக 4 மணி அளவில் உதவி கலெக்டர் மற்றும் தாசில்தார் அவர்கள் டீமாக வந்து இங்கே உள்ள தளவாடங்கள் ஊர்திகளை இயக்கி பார்த்தனர். இங்குள்ள தளவாடங்கள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது. பணியாளர்களும் தயார் நிலையில் இருந்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழையை எந்த விதத்திலும் சமாளிப்பதற்கு அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். எந்தவித அசம்பாதம் ஏற்பட்டாலும் உடனே தீயணைப்புத்துறை வந்து அங்கு சென்று அதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து உடனே நடவடிக்கை மேற்கொண்டு விபத்துகள் மற்றும் நிலச்சரிவு சாலை போக்குவரத்து இடையூறு ஏற்படும் போது கண்டிப்பாக தீயணைப்பு துறை சார்பாக நாங்கள் வந்து உடனடியாக அந்த பணியினை மேற்கொள்வோம். RMN TV.